வேதம் நான் அவர்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள் ஒரு காலத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வசனத்தை படிச்சு ஒப்பிக்கலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க கால பிள்ளைகளுக்கு நாலு வசனமாவது படிச்சு ஒப்பிக்கணும் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஆகவே தான் அவர்கள் எளிதிலே வஞ்சிக்கப்படுகிறார்கள் வேதத்தை எழுதி கொடுத்தேன் அந்நிய காரியமாய் ஆக்கினார்கள் வேதத்தை மறப்பவர்களுக்கு என்னென்ன தண்டனை வரும் கையில் வச்சிருக்கிற வேதனை சாதாரணமானதல்ல அது வாழ்விக்கும் உங்களை பாதுகாக்கும் பராமரிக்கும் வழிகாட்டும் பெரிய வேதம் கர்த்தர் எழுதி கொடுத்ததுங்க அதன் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அதை மறந்தால் என்ன வருமா ஏசையா தீர்கத தரிசின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வசனம் சொல்லுகிறது இது நிமித்தம் அக்னி ஜுவாலைகளை வைகோலை பட்சிப்பதைப் போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதைப் போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசி போல பறந்து போகும் அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே கர்த்தருடைய வேதத்தை மறந்து அதை அசட்டை பண்றவன் இருக்கான் பாருங்க அவன் மேல் அக்னி ஜுவாலை வைகோல் போரை பச்சிப்பதை போல வைக்க ஜுவாலையை போட்டா எப்படி இருக்கும் செத்தையானது கூட்டி வச்சிருக்கிற போன குப்பை நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதை போலவும் அவர்களுடைய வேர்வாடி துளிர்தூசியை போல பறந்து போகும் காரணம் என்ன அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே வசனத்தை கவனிக்கிறவன் இல்ல வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது மேடையில் சொல்லுகிற ஒரு பக்கம் வசனத்தை மாத்திரம் கவனிச்சுட்டு கைதட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க ஒவ்வொருவனும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கிறிஸ்தவன் கர்த்தருடைய வேதத்துக்கு மரியாதை கொடுத்து அதை கற்றுக்கொள்ள பழகணும் இது கர்த்தர் உனக்கு எழுதி கொடுத்த கடிதம் அது நீங்க படிக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லாவிட்டால் ஏமாந்து போவீர்கள் திரளான கொடுமை வீட்டுக்குள்ளே சம்பவிக்கும் சொல்றாரு பாருங்க அடுத்த வசனம் ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது இன்னைக்கு அது கோபம் மூழ்வதற்கு காரணம் சத்துரு பட்சியை போல பறப்பதற்கு காரணம் கழுகை போல உன் வீட்டின் மேலே பறப்பதற்கு காரணம் கர்த்தர் எழுதி கொடுத்த வேதத்தை அசட்டை பண்ணினார்கள் தங்களுக்கு தாங்களே புதிய உபதேசங்களை கொண்டு வந்தார்கள் தங்களுக்கு தெரியாதவைகளிலே அவர்கள் தைரியமாய் உள்ளே பிரவேசித்தார்கள் அப்படிப்பட்ட ஊழியர்கள் பெருகினார்கள் அவர் தமது கையேவைகளுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதியிலே குப்பை போல ஆகத்தக்கதாகவும் அவர்களை அடித்தார் வேதத்தை மறக்கிற சபைக்கு கத்தர் தர வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க இதெல்லாம் வாக்குத்தில அண்டர்லைன் பண்றீங்கல்ல இதுல அண்டர்லைன் பண்ணுங்க வேதத்தை மறக்கிற சபைக்கும் வேதத்தை மறக்கிற கிறிஸ்தவனுக்கும் என்ன நடக்கும் வீதியில நடுவீதியில குப்பை போல அவருடைய பிரேதங்கள் விழும் நீங்க வேணா சொல்லுவீங்க அவன் கிறிஸ்தவங்க கொண்டுட்டாங்க ரத்த சாட்சி யார் சொன்னது இவன் தண்டிக்கப்பட்டு வீதியில பிரேதமாய் விழுந்த கிறிஸ்தவன் அவன் அவர்களை அடித்தார் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது கர்த்தர் தம்முடைய வேதத்தில் ஓசியா நாலு ஆறு நீங்கள் அடிக்கடி படித்த வசனம் என் ஜனங்கள் அறிவின்மையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரையனாய் இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன் ஒரு ஊழியக்காரனுக்கு ஊழியன் செய்கிறவனுக்கு முதல்ல தேவனை குறித்த அறிகிற அறிவு தான் முக்கியம் வசன அறிவு அவனுக்கு முக்கியம் ஏதாவது ரெண்டு வசனத்தை படித்து வைத்துக்கொண்டு தங்களை பெரிய போதக பிதாக்களை போல காட்டிக்கொண்டு ஜனங்களை வஞ்சிக்க கூடாது அவனுக்கு வசனத்துடைய எல்லா போக்கும் காரியங்களும் தெரிஞ்சிருக்கணும் நீ அறிவை வெறுத்ததுனால என்னை குறித்து அறிகிற அறிவை வெறுத்ததுனால நீ என் ஊழியக்காரனாய் ஆசாரைனா இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன் அப்பதான் அநேகருடைய பட்டத்தை கர்த்தர் பறிக்க போகிறார் இனி வருகிற சட்டம் வந்துச்சுன்னா அநேகரை ஆசாரைனா இல்லாதபடி அரசாங்கத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை தகர்த்து போட போகிறார் வரப்போது அது பட்டமெல்லாம் பறக்க போகுது இனிமே வேதம் இப்படி சொல்லுகிறது உன்னை நான் வெறுத்து விட்டேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகவே நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்கிறார் பைபிளை நீ மறந்து பாரு உன் பிள்ளை உனக்கு சொந்தமில்லை இல்லை அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் உன் பிள்ளைகள் சகாயமற்று போவார்கள் உன் பிள்ளைகளை கவனிப்பார் இல்லாமல் போவாங்க உன் பிள்ளைகளுக்காக நீ தேடினாலும் ஓடினாலும் உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்